ஹலோ, வெல்கம், வணக்கம். நம்ம என்ன வீடியோ அப்படின்னா, ஸோ லியோ இந்த ஒரு படத்தோட ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா ஸோ வந்திருக்கு. ஸோ என்ன ஒரு அப்டேட் அப்படின்னா, இந்த படத்தை ஸோ அக்டோபர் 19 படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இப்போது என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா, அக்டோபர் 18 இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க வச்சுக்கலாம். ஸோ என்ன போக சொல்கிற புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எல்லாருமே நினைக்கலாம். ஸோ இப்போ என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படின்னா, படம் வந்து ஸோ படத்தோட ப்ரீமியம் ஷோ வந்து பார்த்தா போட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க வச்சுக்கலாம். ஸோ இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ ஆல்ரெடி நம்ம லலித் வந்து ஸோ தளபதியோட வாரிஸ் மூவியை தமிழ்நாட்டில் வந்து அவர் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணார், ஸோ வாங்கி ரிலீஸ் பண்ணார். ஸோ படத்தோட பொங்கல் ஸ்பெஷலாக ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் படத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னாலே வந்து பார்த்தா ஸோ அவர் வந்து ப்ரீமியம் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா உனக்கு கனெக்ட் பண்ணி போட்டிருந்தார் நிறைய ஃபேன்ஸுக்கு. அண்டு வந்து பார்த்தா பெரிய பெரிய செலிபிரிட்டி ரிவ்யூ போடுறவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து பார்த்தா போட்டு காட்டினார். ஸோ அதுக்கடுத்து படத்தை வந்து ரிலீஸ் பண்ணாங்க வச்சிங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் லியோ படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா சொல்லியிருக்காங்க வச்சிங்களா. ஸோ இது என்றைக்கு அப்படின்னா அக்டோபர் 18. ஸோ சென்னையில் தான் வந்து பார்த்தோம். ஸோ இந்த ஒரு படம் 1 டேக்கு பிஃபோராக வந்து பார்த்தா ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ப்ரீமியம் ஷோவில் இந்த படத்தோட சஸ்பென்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம் மோஸ்ட்லி. ஸோ அங்கே பார்க்குறவங்க எல்லாமே உடைப்பாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண மாட்டா பார்த்தா மட்டும்தான் தெரியும். ஸோ அக்டோபர் 19 படம் கிராண்டாக ரிலீஸ் ஆக போகுது. ஸோ 1 டேக்கு முன்னால் ஸோ சென்னையில் இந்த படத்தோ ப்ரீமியம் ஷோ ஒரு பெரிய பெரிய செலிபிரிட்டியில் கூட்டு வச்சு வந்து பார்த்தா ஸோ போட போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு ஷோவில் எந்த மாதிரி இருக்க போகுது, ஸோ அபிஷேலா எப்போ இதுக்கானு சொல்லிட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா லியோ மூவி பொறுத்தவரைக்கு ஒரு பெரிய அளவுக்கு பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா நடந்திருக்கு. ஏன்னா தளபதிக்கு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு வந்து பார்த்தா ஸோ இந்த படத்துக்கான பிஸ்னஸை வந்து ஸோ பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. நம்ம லலித் வந்து பார்த்தோம்னா இந்த படத்தோட ஸோ யூகே ரைட்ஸ் வந்து பார்த்தா நம்ம அகிம்சா என்டர்டெயின்மெண்ட் அவங்க வந்து வாங்கியிருந்தாங்க. ஸோ அதுக்கான ரீச் அவங்களுக்கு வந்த வரவேற்புலாம் வந்து பார்த்தா ஸோ பயங்கரமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த படத்துக்கான ரெப்புடேஷன் ஸோ அளவில் இருக்குங்க வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் இந்த ஒரு மூவிக்கு அழகாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கவுண்டர்ஸில் அமைச்சு பண்ணுங்க. வேறு ஒரு கான்சர்ட் சந்திப்போம். ஹாவ் எ நெக்ஸ்ட் டே.